Hi students, this is Alex here. Example 5.13. இதில் நமக்கு 4 points குட்துருக்காங்க, ABCD. இப்போ, 1st subdivisionல, slope of AB கேட்டிருக்காங்க. 1st subdivisionல, subdivision A இருக்கு. So, அதில் நமக்கு, slope of AB கேட்டிருக்காங்க. So, slope ஓட formula, நான் இங்க எழுதுறேன். Slope M equal to Y2 minus Y1 divided by X2 minus X1. இப்போ இந்த points வந்து நம்ம AB இல்லையா இது X1 Y1 அப்படினோ இது X2 Y2 அப்படினோ நம்ம நேம் பண்ணிட்டா இப்போ slope கண்டுபிடிக்கணும் so slope of AB இந்த formulaல substitute பண்ணும்போது minus 2 minus of minus 2 divided by 6 minus 1 இப்போ total இது வந்து 0 வருது அடுத்தது subdivision B இதுல slope of CD கேட்டிருக்காங்க So, slope of CD, இந்த point வந்து நம்ம X1, Y1, X2, Y2 அல்லி நேம் பண்ணிட்டா substitute வந்து easyயாருக்கும் So, 1 minus 1 by 2 minus 5 இது வந்து 0, என்ன numerator 0 நும் மத்தமா 0 Okay, அடுத்தது subdivision 2 இதில் வந்து நமக்கு subdivision 2ல first part A வந்து slope of BC கேட்டிருக்காங்க So, நம்ம slope of BC கண்டுபிடிக்கும் போது B and C point எடுது substitute பண்ணும் So 1 minus of minus 2 So அப்பு plus 2 ஐடும் 5 minus 6 இது total 3 by minus 1 So minus 3 அடுத்து slope of AD So slope of AD அப்படினும் போது point A and D எடுக்கணும் So இது 2 and 1 1 and minus 2 இருக்கு நாம் இங்கு copy பண்ணில்லா A வந்து 1 and minus 2 and D வந்து 2 and 1 இந்த point இருத்து substitute பண்ணும்போது நம்ம இது name பண்ணியில்லாம் so இது வந்து X1 Y1 X2 Y2 இப்போ இதோட slope Y2 minus Y1 by X2 minus X1 so 3 by 1 which is 3 so 4 slope கண்டுபிடுச்சாச்சு subdivision 3 வந்து what can you deduce from your answer அப்படியும் கேட்டிருக்காங்க so இல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு slope of AB and slope of CD வந்து equal value இருக்கு அப்படினா அது இரண்டு parallel அப்படினா அத்தாம் so நம்ம வந்து AB slope of subdivision 3 இன் போட்டுக்கும் slope of AB equal to slope of CD அப்பு therefore they are parallel அதுக்கு அடுத்துதுல Subdivision 2, அதில் இருக்கு இரண்டு பார்ட்டில் வந்து Slope of BC யும் Slope of AD யும் equal கடையாது என்ன இது வந்து minus 3 and இது plus 3 அப்பா அதை சொல்லுனோம் இதாவது Slope of BC not equal to Slope of AD அன்னல therefore they are not parallel So, ஒரு opposite pair parallel இருக்கு and இன்னும் not parallel அப்படினா therefore the quadrilateral ABCD is trapezium அப்படின் வரும் நீங்கள் trapezium பாத்தீங்கனா நமக்கு வந்து ஒரு parallel இது மறி இருக்கும் மீதி வந்து எப்படி வேணா கனைக்டாகும் So, அது depends upon the length So, another pair வந்து maybe இது மேறு கணைக்டா இருக்கலாம் இந்த மேறு கணைக்டா இருக்கலாம் சரியாம் So, ஒரு pair parallel இருக்கும் போது and இன்னொரு இரண்டு pair parallel இல்லாதும் போது இது வந்து நம்ம trapezium அப்படி கண்டுவுட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 ்டு